சட்ட ஊரடங்கு குறித்து விவாதிப்பதாக தகவல். இந்தியாவில் ஒரே நாளில் 3,79,000 பேர் கொரோனாவால் பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 3,645 பேர் உயிரிழந்த பரிதாபம். காரைக்குடி அருகே கொரோனா அச்சம் இல்லாமல் கண்மாயில் மீன்பிடித்த மக்கள் ஒரே நேரத்தில் பலர் கூடியதால் தொற்று பரவும் அபாயம். தடுப்பூசி குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு நிபந்தனை முன்ஜாமீன். பதற்ற நிலையை உருவாக்கக்கூடாது என நீதிபதி அறிவுரை. ரெம்டெசிவிர் மருந்துக்காக கீழ்ப்பாக்கத்தில் 4வது நாளாக அலைமோதும் கூட்டம். இட நெருக்கடியை சமாளிக்க 2 கவுண்டர்களில் விநியோகம். மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு அதிகரிப்பு. ஐபிஎல் இன்றைய பிற்பகல் போட்டியில் மும்பையை எதிர்கொள்ளும் ராஜஸ்தான். இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா டெல்லி பலப்பரீட்சை.